Friends, ellarukum vanakkam. Idu vandu nama Leo Trade 27 vandu English kaga vandu na start pannirken. Adhavadhu nama channel nariya per na pudusa irukka nariya nanbargal irundha sari enakku Tamil engalukku puriyala நம்ம ஹிந்தி நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை கேரள நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கு நண்பர்களாக இருக்கட்டும் மற்ற லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் இருந்தால் கன்னடா நண்பர்களாக இருக்கட்டும் இப்போ அவங்க என்னன்னா சார் நீங்கள் தமிழில் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ வருஷமாக வந்து வீடியோ இதில் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் ரீசன் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் வரல சும்மா இது ஏன் நம்ம எஃபர்ட்டை வந்து நம்ம தமிழிலே போட்டலாம் அப்படின்னு வந்து இவ்வளோ நாளாக வெயிட்டிங் தான் இருக்கேன் ஆனால் நாளடைவில் வந்து ரொம்ப அதிகமான கமெண்ட்ஸுங்க சார் ப்ளீஸ் எப்படியாவது நீங்கள் போடுங்க அப்படின்றாங்க நான் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா வராது கம்ஃபர்டபுள் வராது எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை ஓரளவுக்கு நீங்கள் போடுங்க நீங்கள் அட்லீஸ்ட் பட்லர் இங்கிலீஷாக பேசுங்க உங்களுக்கு வந்த இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரிக்வஸ்டின் பேரில் நான் Leo Trade 27 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்களும் மீடியாவில் உங்களுடைய மீடியாவில் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இது எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது மேபி உங்களுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் உங்களுடைய என்னென்ன உங்களுடைய மீடியா இருக்குதோ அது மூலிமா நீங்கள் என்னுடைய இந்த Leo Trade 27 சேனலில் ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் டவுட்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்காக என்னோடய வெபினார் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதாவது ரொம்பவும் கம்மியான சார்ஜஸில் தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கணும் அதுவும் நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிலர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த சார்ஜஸ் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்ட உடனே நீங்கள் இந்த சார்ஜஸில் நீங்கள் வெபினார் அட்டெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன அதில் மாமூலி ரெகுலர் ஃபீஸ் என்ன இருக்குதோ அதே உங்களுக்கு கண்டென்ட் தான் இதுலேயும் கிடைக்கும் என்னென்னா நீங்கள் பர்சனல் உள்ளே வந்துடுவீங்க நீங்கள் ப்ரைமில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய உள்ளே வந்து அண்டரில் வந்துட்டீங்க அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன வியூ சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து வெபினார் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த கொஞ்சம் ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 to 4 months நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் புரிய சான்ஸ் இல்லை இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா இப்போ நம்ம பேசிக் ட்ரேடர்ஸ்க்குன்னா அந்த 200 EMA லைன் வருது அந்த பக்கம் சேல் பண்ணாங்க ஓகே அது ஒரு ரீசன் உங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ம சின்ன பசங்க நடவண்டி சொல்லி வீடியோ போட்டுவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம நடவண்டி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா நடவண்டி எப்படி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு நடக்க தெரிஞ்சு நடவண்டியோட அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் அந்த இண்டிகேட்டர்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணிகிட்டே போகலாம் பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அதிகமான சார்ஜஸ் கொடுத்து வெபினார் அட்டன் பண்ண நிறைய கற்றுக்கணும் சார் என்னால் நான் என்கிட்ட பணம் இல்லை நான் கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே ஜஸ்ட் என்னோடய சஜஷன் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரைமில் ஜாயின் பண்ணிவிடுங்க 1 இல்லை 2 ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய டிஸ்கவுண்டட் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா இன்னும் ஜஸ்ட் என்னோடய ஐடியா கொடுத்தா உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா இல்லை சார் எனக்கு இந்த அமௌண்ட் கூட என்னால் கொடுத்து கற்றுக்க முடியாது நான் ஃப்ரீலே கற்றுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள் அதிலே கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள் நான் இதனுடைய என்னென்ன நடக்குதோ இதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருங்க என்னென்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரைமில் சென்ட் பண்ணுவேன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீயில் சென்ட் பண்ணுவேன் ஏன்னா அது ஃப்ரீ எஜுகேஷன் லேர்னிங் கற்றுக்கிறதுக்காக வராங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து சென்ட் பண்ணுவேன் அந்த காப்பி டேட் மட்டும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட உடனே காப்பி டேட் பண்ணாதீங்க பார்த்து உடனே பண்ணிங்கன்னா உங்களுடைய சைக்காலஜி வந்து இன்னும் செட்டிங் ஆகிருக்காது இன்னும் நீங்கள் என்னுடைய சேனல் மேபி ஒரு 10 நாள் பார்ப்பீங்க 10 days உங்களுக்கு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகுது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்குள்ளே பண்ண முடியல ஏன்னா அதை பண்ணிவிட்டு அவன் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு 10 குவான்டிட்டி இல்லை 20 குவான்டிட்டி அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைக்காலஜியும் கண்ட்ரோலாக ஆகும் இப்போ இந்த இதில் பிரேக் டவுன்னா அந்த இதில் பிரேக் டவுன் ரியல் பிரேக் டவுன் ரியல் எஃபெக்ட் பிரேக் அந்த இடத்துல பிரேக் பண்ணலாம் இல்லை இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகும் இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எடுத்தோடனே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ப்ராஃபிட் வரும் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு நாளைக்கு 10,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 2வது நாள் ஒரு 5,000 லாஸ் ஆச்சுன்னா அந்த 5,000 லாஸை தாங்கிக்க முடியாது உங்களால் அதாவது 10000 profit ல 5000 loss ஆகும். ஆனா அந்த 5000 தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ட்ரேட் பண்ணிடுவீங்க. இன்னொரு ட்ரேட்ல குவாண்டிட்டி அதிக போட்டு அந்த ஏர்க்கனோ 10000 சம்பாதிச்சு லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சோ சின்ன ரிக்வெஸ்ட் அட்லீஸ்ட் ஏன்னா ஃப்ரீ தான் இல்லீங்களா? இதல ஒண்ணும் காசு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லீங்களா? நீங்க வெயிட் பண்றதுல என்ன இருக்கு? அட்லீஸ்ட் 2 months வெயிட் பண்ணுங்களே. நீங்க webinar attend கொடுத்து கத்துக்கிட்ட கூட அட்லீஸ்ட் 2 months வெயிட் பண்ணுங்க. நீங்க டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலும் சரி இல்ல webinar attend பண்ணாலும் சரி இல்ல monthly 1000 rupees எப்படி நீங்க உள்ள prime குள்ள வந்தீங்கனா கூட நீங்க அட்லீஸ்ட் 2 months வெயிட் பண்ணீங்கனா உங்களுக்கு கம்ப்ளீட் knowledge gainful-ஆ கிடைக்கும். இது just என்னோட சஜஷன். அதுக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பம் फ्रेंड्स. நான் இல்லன்னு சொல்லவல்ல. ஓகேங்களா? சோ फ्रेंड्स வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மெயின் வந்து நம்ம வீடியோஸ்ல லைக்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லார்கிட்டயும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால மீடியால ஷேர் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சோ இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து இப்ப நான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு என்ன சொல்லது பட் லேர்ன் இங்கிலீஷோட இன்னும் கம்மியான ஸ்டேஜ்ல இருக்கேன். சோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை फ्रेंड्स.